야, 그래? வாழ் வேலையில் உனக்கு வயிற்றுக்குள்ள வலி இருக்கா? வயிற்று வலியா ஆகுதாம்ப்பா, வேறவே இல்லையா? இல்லாட்டி இப்போ ஒரு நோயா இருந்தா இங்க பாத்துருவோம் இல்லப்பா? உண்மை இல்லையா? நான் தானே இதை வெயில் வைக்கிறேன். ஏசுவின் ரத்தம் ஜெயிச்சு என்ன பார்ப்போம். வெயில் தான் கத்தலாம், இந்த கத்து தான் பார்ப்போம். இயேசுவின் நாமத்துல ஒரு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். குடலுக்குள்ள வலியை கொடுக்குறவனே, எடுத்து பேசு. இல்லை இயேசுவின் நாமத்தில் இந்த மகளை விட்டு ஓடிப்போ சாத்தானே. தாட்டியம் தான் பேசு. நீங்க பார்க்கலாம் பண்றீங்களா? கண்ணை மாறிக்கிறீங்கள இந்த பிள்ளைக்கு? தாட்டியம் தான் பேசு. நட்டி மரியாதை ஓடிப்போம். இயேசுவின் நாமத்தில் அப்பாவை போ சாத்தானே. உங்களை தேடி வந்துட்டேன். அந்த சாத்தான விலைக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. நாமத்தில் பிதாவே, ஆமென். நீ சொல்லு பயிற்சி. இப்ப தெரியுதுல, அப்ப பிரச்சனை இருக்கு, நோயெல்லாம் கிடையாது உனக்கு. என்னப்பா அப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கவனமா இருக்கு. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, இந்த முனியெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப சொந்த கொண்டாடு. என்னப்பா ஆம்பளை விஷயம் வேற, பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறது. நீ படிச்சு என்னப்பா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்லயே நல்லா ஏசி விட்டு செஞ்சு விட்டு ஒண்ணு கூட போன்ல கூட ஒரு போன் பண்ணி மம்மாட சொல்லி ஒரு தண்ணி வாங்கி ஜோ பண்ணி குடிச்சுக்கேன். என்ன செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கவனமா இருக்கு. என்னப்பா வீடு தெரிஞ்சுக்க. சாப்பிடும்போது கோபப்படாம சாப்பிடு. புளி சிக்கி உட்காந்து இருக்கிறதும் குழந்தை ஓடி விளையாடு. அப்புறம் வலிக்கத்தான செய்யும். என்னப்பா என்ன பேசாமல் புளி சிங்கத்துல உட்காந்து இருக்கிறது அதோட உள்ள ஓடுறாங்க. இந்த வீடு தானே கடவுள் தந்திர வீடு தானே? இப்ப நீ உன்னைய வந்து இப்படி பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு மனுஷி அப்படி பார்க்கக்கூடாது. கடவுள் தந்திரத்துக்காக படைக்கப்பட்ட வீடு. அதான் வேத வசனம் சொல்றது, நீங்கள் தேவனுடைய அலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இனி இந்த இந்த ஊர்லேயே நீ படிச்சுனால உங்களுக்கு சொல்றேன் நான். அப்ப நீ ஆண்டவர் தந்திரம் வீடாக ஆகிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப கோவை எழுச்சி போதான ஆண்டவர் விளையாடு.
நம்ம கோவிலுக்கு போறதுக்கு பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கு நான் சொல்லும் ஒரு விக்கல் வச்சு உங்களுக்கு ஆறு என்ன தாக்குதல் இருக்கு அல்லாஹ்வுக்கு சொல்லி தாக்குதல் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப அந்த விக்கல் எது பண்ணுன்னா அல்லாஹ்வுக்கு சொல்லி எனக்கு தெரியும். நான் சொன்னா கரெக்டாக தான் இருக்கேன். இப்ப அது மனுஷனுக்கும் இருக்கு. அப்ப கோவில் சொல் பண்ணா அது இருக்காது வெளியே உங்கள்ட்ட சாப்பாடு கிடைக்காது வெளியே ஊற்றினாங்க கோவில் சொல் பண்ணாதான் அதுக்கு சாப்பாடு கிடைக்க புரியுதுல்ல கோவில் சொல் பண்ணா சாப்பாடு கிடைக்காது. அப்ப ஆண்டவர் வந்துருவார். அப்ப நீ பொறுமையா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அப்ப 100% கோபத்தை 80 இருக்கு அப்புறம் 75 இருக்கு 70 இருக்கு பெர்சன்டேஜ் வித்தியாசமா காட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறை அவங்க நம்ம பக்கத்திலே இருப்பார். ஹோலி நல்லா இருக்கும் உடம்புலயே இருப்பார். இதான சத்தியம். நம்ம கோபப்பட பெய்ய கூடாது அதுக்கு இடம் இருக்கு. ஆனா ஆண்டவர் இடம் இடம் ஒரு இடம் கொடுக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு மனம் திரும்பி திருப்பினா ஆண்டவர் வந்தார். மனசுதான் மாறணும். சொல்லிட்டேன் அடுத்த மீட்டிங்ல நம்ம சந்திக்கிறோம். அது மாதிரி பார்த்துக்கணும். சரி சரிப்பா. இப்ப எப்படி பாருங்க மோகம் தெரிஞ்சிருச்சு அப்ப சரியாயிடும். நம்ம கோபம் உண்டு பண்றாங்க. அடுத்த பிரேக் வரும்போது உனக்கு நல்லா இருக்கணும் கவனமா இருக்கணும். நீ படிச்சவில் விழிப்பா இருக்கும் மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் சொல்றேன். ஒரு மனுஷன் மனசு திரும்பலைன்னா அவளை குணமாக்க முடியாதுன்ற ஆரோக்கியப்படுத்த முடியாது. அப்போ மனசு திரும்பும் போது மனம் மாறும்போது ஆரோக்கியம் மாறும். அதுதான் ஆகணும் நோய கிடையாது. தெளிவா அதுக்கப்புறம் சாத்தான அதோட காத்து போதுங்க புத்தி சொல்லுங்க.
விசுவாசமான சிந்தனை வந்துடக்கூடாது. விசுவாசம் வேணும்ல. இப்ப நீ விசுவாசத்துக்குதான் இப்ப நான் வர்ற மாதிரி இப்ப நீ கனவு இல்ல கரெக்டா வந்தா நான் ரெண்டோர் வர்ற மாதிரி வந்துட்டோம்ல. அப்ப நடந்துச்சுல. அப்ப நீ ஆண்டவர் விசாரிக்கிறார்ல. அப்ப நம்பிக்கையா இருக்கும். அப்ப ஒண்ணுமே கிடையாது. அந்த வழியை கொடுக்குறவங்க வெளியேறியாச்சுப்பா. இப்போ வழி இல்லையில வைத்தவன வழியா அப்படி ஆயிரும் நினைக்கூடாது. ஒரு தடவை வந்து கண்ணு மட்டும்தான் தெரியுது, மற்றவங்க எதுவுமே தெரியல. அந்த கண்ணு என்னை பார்த்து சிறுசு மேவும் அப்படியே என் கண்ணோட வந்து அப்படி பொறிஞ்சிருச்சு.
சரி.